நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க. உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். சென்னையில் போரூர் அருகே மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக சாலைகள் குறுகலாகிவிட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன்குமாரிடம் கேட்கலாம். நவீன், இதனால எது போன்ற இடையூறுக்கு ஆளாவதாக அங்க வாகனம் ஓட்டும் மக்கள், நடந்து செல்லும் மக்கள் தெரிவிக்கிறாங்க. எவ்வளவு அகலத்தில் இருந்தது அந்த சாலை, இப்போது எவ்வளவு குறுகலாக காட்சியளிக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னையின் பல்வேறு பகுதியில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணியானது நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இந்த பூவிருந்தவள்ளி முதல் சென்னை மவுண்ட் சாலை, அதே போன்று இந்த பல்வேறு பகுதியில் இந்த சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வரும் காரணமால் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகின்றது. குறிப்பாக இந்த போரூர் முதல் ஆற்காடு சாலை, அதே போன்று போரூர் முதல் இந்த மவுண்ட் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது காலை மாலை மட்டுமின்றி எந்த நேரமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சியானது இந்த போரூர் அடுத்த முகலிவாக்கம் சந்திப்பில் இருந்து இந்த ராமாவரம் சந்திப்பு வரைதான் இந்த கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. அலுவல் செல்வோர் மட்டுமின்றி வாகன ஓட்டிகள் தவிர்ப்பதை விட அவசர ஊர்திகள், சென்னை புறநகர் பகுதியில் இருந்து சென்னையை நோக்கி செல்லக்கூடிய அவசர ஊர்திகள் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த போக்குவரத்து நெரிசலால் இந்த பகுதியை கடக்க சுமார் 1 மணி நேரம் வரை தேவைப்படுவதாக இந்த வாகன ஊர்திகள் நம்மிடம் தெரிவிக்கின்றனர். காலை மாலை இரு வேளைகளில் போக்குவரத்து போலீசார் பணியமர்த்தப்படுகின்றனர். இது போன்ற மத்திய வேளைகளில் போக்குவரத்து போலீசார் ஒருவர் கூட இந்த பணியில் ஈடுபடாத காரணத்தினால் வாகனங்கள் குறுக்கேவும் அதே போன்ற தாறுமாறாக செல்லும் காரணத்தினால் இந்த வாகன நெரிசல் ஏற்படுவதாக புகார் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக இந்த போக்குவரத்து போலீசாரை பணியமர்த்தி போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக கடந்த நாட்களில் 4 வழி சாலையாக இருந்த இந்த சாலை தற்போது 2 வழி சாலையாக தான் காட்சியளிக்கின்றது ஒரு புறம். அதே போன்று மறுபுறம் சாலை பார்த்தால் மிகவும் விரிச்சோடி காணப்படுகின்றது. தற்போது இந்த முகலிவாக்கம் முதல் இந்த ராமாபுரம் வரை இந்த வாகனங்கள் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஊர்ந்து செல்லும் காட்சிகளை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக இந்த கொளுத்தும் வெயிலில் இந்த 2 சக்கர வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்று வருவது நம்மால் பார்க்க முடிகின்றது. திலகவதி, காவலர்கள் கூடுதலாக நியமிக்கப்படுவதால் இது சரியாக விடுமா, இல்ல இதுக்கு மாற்று பாதை ஏதேனும் இருக்கிறதா, இல்ல இந்த 1 வழி பாதையை மட்டும் தான் பயன்படுத்த முடியுமா? மெட்ரோ ரயில் பணி காரணமாக போரூர் சாலையிலும் ஆற்காடு சாலை பல்வேறு சாலைகளில் மாற்று வழியிலே தற்போது இந்த பயணமானது ஏற்பட்டு வருகின்றது. குறிப்பாக கனரக வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. பொதுமக்களின் அத்தியாவசிய வாகனங்கள் அதே போன்று பொது போக்குவரத்து போன்ற வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றது அலுவல் நேரங்களில். இதன் காரணமாக அதாவது இந்த பகுதியில் பல்வேறு ஐடி கம்பெனிகள் செயல்பட்டு வருவதால் அதிக அளவில் இந்த கார்கள் அதே போன்று இந்த வேன் போன்ற வாகனங்கள் சென்று வரும் காட்சிகளை பார்க்க முடிகின்றது. இதன் காரணமாகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. குறிப்பாக இந்த காலை மற்றும் மாலை அலுவல் நேரங்களில் ஸ்தம்பித்து இருப்பதை தான் நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக வாகனங்கள் நகர்ந்து செல்ல கூட முடியாத சூழல் தான் இந்த பகுதியில் ஏற்படும். காவலர்களை நியமிக்கும் பட்சத்தில் வாகன விதி மீறி செல்லக்கூடிய வாகனங்களை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு வாகன நெரிசலில் இருந்து அவர்கள் தவிர்க்கப்பட்டு சுலபமாக பயணிக்க முடியும் என கருத்து தெரிவிக்கின்றனர். காவலரை பார்த்தால் அந்த வாகன விதிமுறை செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தவிர்க்கப்படும் என கருத்து தெரிவிக்கின்றனர். அதன் காரணமாக ஓரளவுக்கு போக்குவரத்து நெரிசல் குறையும் என தெரிவிக்கின்றனர். இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த சந்திப்பானது மவுண்ட் டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கப்படுகின்றது. இது குறித்து நாம் அவரிடம் கேட்கும் போது கூட காலை மாலை இருவேளைகளிலும் போக்குவரத்து போலீசார் பணியமர்த்தி நாங்கள் சீர் செய்து வருகின்றோம் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் இது தொடர்பாக புகார் வந்த நிலையில் கூடுதலாக போலீஸ் பணியமர்த்தி சீர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளனர். தெலுங்குவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நவீன். இப்பிரச்சனை குறித்து அந்த பகுதி பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் புதிய தலைமுறைக்கு பேசியிருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். டெய்லி இந்த ரூட்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி இந்த இடம் ரொம்ப டிராஃபிக் ஆகிட்டே இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு போலீஸ்காரன் கூட கிடையாது. இந்த இடத்துல டிராஃபிக் போலீஸ்காரன் யார் ஒருத்தருமே இதை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது டெய்லி டிராஃபிக் ஆகுது. இந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு டிராஃபிக் இல்லாமல் ஈஸியாக பண்ணலாம். ஆனால் ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது தெரில. இந்த இடம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கு, நடந்து வர முடியல. இடிக்கிற மாதிரியே போறாங்க, எல்லாரும் பயமா இருக்கு. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க. உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.